தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. அதிக கடவுள் பக்தி உள்ளவர்கள், அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வருபவர்கள் கையில் காப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. காப்பு கயிறு கட்டுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன, கயிறு எந்த நேரத்தில் எப்படி கட்டணும், எத்தனை நாட்கள் வந்து அந்த கயிறு பலன் தரும் போன்ற விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இதயத்தின் துடிப்பை அறிய நாடி பிடித்து பார்க்குற இடத்துல கயிறு மற்றும் காப்பு போன்றவற்றை அணிவதால் நாடியின் இயக்கம் சீராகுது. இதனால் மனம் நல்ல அமைதியான நிலையை வந்து அடையுது. நமது வசதிக்கேற்ப தங்கம், வெள்ளி, செம்பு, பட்டு நூல் போன்றவற்றில் காப்பு அணியலாம். காப்பு அணிந்து நாம் மந்திரங்களை வந்து சொல்லும்போது அந்த மந்திர ஆற்றல் இந்த காப்பு வந்து சேமித்து நமக்கு பலன்களை கொடுக்கும். பட்டு நூல் கயிறு மஞ்சள், கருப்பு, சிவப்பு, பச்சை, ஆரஞ்சு போன்ற நிறங்களில் அணியலாம். ஒவ்வொரு நிற கயிற்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். கருப்பு நிற கயிற்றில் காப்பு அணியும் போது எதிர்மறையானவற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கண் திருஷ்டி ஏற்படாது, தேவையற்ற பயங்கள் நீங்கும், தைரியம் கூடுதலாகும், விபத்துக்கள்லிருந்து நம்மை பாதுகாக்கும், நோய்கள் தோஷங்கள்லிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். சிவப்பு நிறத்தில் கயிறு அணிவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், தலைமை பண்பு உருவாகும். ஆரஞ்சு அல்லது காவி நிற கயிறு மணிக்கட்டில் கட்டுவதால் புகழ் அதிகாரம் சேரும், தீய சக்திகளிடமிருந்து நம்மை வந்து அது பாதுகாக்கும். பச்சை நிற கயிறு அணியும்போது உறவுகள் பலப்படும், கடினமான செயல்களையும் எளிதாக செய்யும் ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். மஞ்சள் நிற கயிற்றை கையில் காப்பாக அணிகிறதுனால சந்தோஷமான ஆடம்பரமான குடும்ப வாழ்வு அமையும், மற்றவர்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் ஆற்றல் நமக்கு ஏற்படும். காப்பு கயிறு கட்டும்போது 5 முடிச்சுகள் வந்து போட்டு காப்பு கயிறு கட்டணும். அதாவது ஆசை, ஆணவம், பொறாமை, கோபம் நீங்கி உடல்நிலை சிறக்க வேண்டும் என்பதற்காக தான் 5 முடிச்சுகள் போட்டு காப்பு கயிறு கட்டணும். ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் காப்பு கயிறு அணிவது சிறப்பு. 48 நாட்களுக்கு ஒரு முறை காப்பு கயிற்றை மாற்றி புதிதாக காப்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். பழைய கயிற்றை ஓடும் நீரில் அல்லது நமது கால்படாத இடங்களில் போட்டு அப்புறப்படுத்தணும். கைகளில் உலோக காப்பு அல்லது காப்பு கயிறு அணிவதை மூட நம்பிக்கையாக பார்க்காம நம்ம அணிந்தோன்னா நமது உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பாகும். நன்றி.